கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்தை காண செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். நெகேமியா 13:14, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, தேவனே, உம்முடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் நான் பல காரியங்களை நற்கிரியைகளை செய்திருக்கிறேன், அதை நீர் குலைத்து போடாமல் அல்லது கிறுக்கி போடாமல் என்னை நினைத்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவஜனமே, யாத்திராகமம் 32:32 சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இங்கு மோசே சொல்லுகிறார், ஆண்டவரிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீ மன்னித்தருளும், பாவங்கள் செய்கிறார்கள் நீ மன்னித்தருளும், இல்லை என்றால் என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும். ஒரு புஸ்தகத்தில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு எழுதுகிறோம், அதை நம்மளே கிறுக்கி போட்டு எப்படி இருக்கோம், இல்லைனா வேற யாராச்சும் வந்து நம்ம எழுதின கஷ்டப்பட்டு எழுதின அந்த காரியங்களை ஒருத்தங்க கிறுக்கி போட்டால் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் மோசே சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பதாக நடந்தேன், கஷ்டப்பட்டேன், ஆனாலும் என் பெயரைனாலும் நீர் கிறுக்கி போடும், ஆனால் இவர்கள் பாவங்களை நீர் மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மேல் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையை பாருங்கள், குலைத்து போட மாட்டார் என்று. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் நம் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டார், குலைத்து போட மாட்டார். பாருங்க, அவர் உங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகளை அவர் நினைவு கூறுகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். கொலோசையர் 2:14 வாசித்து பார்த்தால் தெரியும், அதன் முன்பகுதியை வாசித்து பார்த்தால் தெரியும், வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன கையெழுத்தை குலைக்கிறார்? உங்களுக்கு எதிராக இருந்த அந்த கட்டளைகள், இங்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அது கூறுகிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக வேற என்னென்ன யார் யார் என்னென்ன சைன் போட்டு வச்சிருந்தாலும், மாந்திரிகம் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு எதிராக என்ன அக்ரிமெண்ட் இருந்தாலும் ஆண்டவர் அதை குலைத்து போடுவார். அந்த காலை நேரத்தில் தேவஜனமே, அவர் கிழித்து போடுவார், அவர் அது இல்லாமல் ஆக்கி போடுவார். எஸ், ஆனால் அவர் நினைவு கூறுகிற ஒரு காரியம் என்று ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36-37-41 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதிலே தொர்க்கால் என்கிற, தபீத்தாள் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் வசித்த அந்த ஊர் பெயர் யோப்பா பட்டணம். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷிகளில் அவளும் ஒருத்தியாக இருந்தாள். அவள் நற்கிரியைகள் பண்ணுகிற ஒரு மனுஷியாக காணப்பட்டாள் பாருங்கள். ஆனால் அவள் மரித்த பொழுது அவளுக்காக விதவைகள் நின்று அழுகிறார்கள். அவள் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த அந்த அங்கிகளை, அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேதுருட்ட காமிக்கிறாங்க, காண்பித்து இப்படிலாம் பண்ணா நற்கிரியைகள் செய்கிற ஒரு மனுஷி, நாங்கள் விதவைகள், எங்களுக்கு அவள் இவ்வளவு ட்ரெஸ்ஸு அங்கிகள்லாம் பண்ணி கொடுப்பா, ஃப்ரீயாக கொடுப்பா, அவள் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்பொழுது பேதுரு அவங்க எல்லாரையும் வெளியே போக செய்துட்டு பிரேதத்தை பாராமல் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அவர் திரும்பி பிரேதத்திட்ட சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தில் நீ உயிரடைவாயாக என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ அவர்கள் எழுந்து உயிரோடு காணப்பட்டார்கள். பேதுரு உயிர் உள்ளவளாய் அவளை அந்த ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவள் பெயரை குலைத்து போடாமல் நினைவு கூர்ந்தார். ஃபஸ்ட்டு மனுஷங்க நினைவு கூர்ந்தாங்க, பேதுரு அழைச்சாங்க, ஜோம் பண்ணுங்க, துர்க்கால் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு, தபித்தாள் இறந்து போயிட்டா அப்படின்னு ஜெபித்தார். ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்.
அவள் பெயரை உயிருள்ளோர் தேசத்திலிருந்து குலைத்து போடாமல் கிறுக்கி போடாமல் அவள் செய்த நற்கிரியைகளை ஞாபகம் வைத்து ஜீவனை கொடுத்த நல்ல தேவன் இன்றும் அவர் உயிருள்ளவராய் காணப்படுகிறார். உங்கள் பெயரை அவர் குலைத்து போட மாட்டார், கிறுக்கி போட மாட்டார். நீங்கள் செய்த காரியங்களை மறந்து அதை கிழித்து போட்டு விடுவோம், ரெக்கார்டை எல்லாம் ஆக்கிறோம் என்று அவர் நினைக்க மாட்டார். தேவஜனமே, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் அவர் சேர்த்து வைத்து அதற்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனை தான் நாம் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், அவர் நம் காரியங்களை குலைத்து போடுகிற தேவன் அல்லவே அல்ல, அவர் நினைவு கூர்ந்து ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எஸ், உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் செய்த நற்கிரியைகள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். வாருங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கிறாங்கப்பா, அதை நீர் குலைத்து போடுவது இல்லை ஆண்டவரே, அதை நீர் கிறுக்கி போடுவது இல்லை ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் ரெக்கார்டாக வைத்திருக்கிறீங்கப்பா, எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலனை உனக்கு நான் கொடுப்பேன், எல்லாவற்றுக்கும் ஏற்ற பதிலை உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ தளராமல் விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவளாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்கள் நற்கிரைகளை குலைத்து போடாமல் அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.